வணக்கம். இன்றைக்கு கூடாரவள்ளி ஆண்டாளின் அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைக்கு வந்து அக்கார வடிசல் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1¾ டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல் எடுத்து ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நெய் கொஞ்சம் விட்டுக்கணும். அடுத்து களைஞ்சி வச்ச அரிசியும் பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கணும். நெய் கொஞ்சம் போட்டு இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அக்கார வடிசல் என்றாலே ஸ்வீட் என்ற பொருள். இது வந்து பெருமாள் கோயிலில் நிறைய செய்வாங்க, ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து தண்ணியே சேர்க்காமல் வெறும் பாலில் மட்டுமே போட்டு செய்யக்கூடியதுங்கிறது. இந்த பாலிலே வெந்துட்டு வருது. அரிசி பருப்பு ரெண்டு சேர்த்து 2 டம்ளர். இதுக்கு நான் வந்து 1/4 லிட்டர் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கடுத்து ஒரு கொஞ்சம் தண்ணி போட்டு வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். செய்யும்போது சிறிது உப்பு சேர்த்தால் சுவை ரொம்ப நல்லாவே இருக்கும். அரிசி பருப்பு நல்லா குழைவாக பால்லே வெந்து வந்துட்டுருக்கு. வடிகட்டி எடுத்து வச்ச வெள்ளைப்பாக இதில் சேர்த்துடலாம். மிளகாப்பொடி கொஞ்சம் சேர்க்கணும். இதில் கொஞ்சம் பச்சைக்கற்பூரத்தை பொடிச்சு இதில் சேர்க்கணும். இதுதான் இதில் ஹைலைட்டு. இது நல்ல வாசனையாக இருக்கும். அப்படியே போட்டுடக்கூடாது, நல்லா பொடிக்கணும். பொடிச்சு தான் இதில் சேர்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மிளகாய் பொடி, பச்சைக்கற்பூரம் இதெல்லாம் போட்டவுடனே ரொம்ப மணமாக பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே கொதித்து தயாராகிடுது. அதுக்கடுத்து ஒரு வானலில் நல்லா நெய் ஊற்றி, இதுக்கு நிறையவே நெய் சேர்க்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துடலாம். இன்றைய பாசுரத்தில் பால் சோறு நெய் முழங்கி வழிய வாராயோ என்று வரும். அதே போல் தாங்க நம்ம வந்து சாமிக்கு இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு நல்லா நெய் நிறைய போட்டு பால் சோறு, அதாவது அக்கார வடிசல், அதை நம்ம தயார் பண்ணி இதை வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். நல்லா இது பொரிஞ்சு வந்துடுது. இதெல்லாம் அக்கார வடிசலில் நெய் தாங்க பிரதானம். அதனால் நெய் நிறைய போட்டு பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, ஆண்டாளுக்கு வந்து பிரசாதம் ரெடி ஆகிடுது அக்கார வடிசல். நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணுங்கள்.